அன்பார்ந்த மாணவர்களே, அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். எனது பெயர் ஆர் ஜனகன். இன்று நாங்கள் ஆண்டு 10 மாணவர்களுக்கான வரலாறு என்ற பாடத்தினுடைய முதலாவது பகுதியினைத்தான் நாங்கள் கற்பிக்கப் போகின்றோம். இதன் அடிப்படையில் முதலாவது வினாவாக அல்லது முதலாவது பாட அழகாக இலங்கையின் வரலாற்று மூலாதாரங்கள் என்பது பாடத்தில் பதியப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் மாணவர்கள் மிகவும் முதன்மையாக கருத வேண்டிய விடயம், வரலாறு என்றால் என்ன? இந்த வரலாற்றை கற்பதற்கு பிரதானமான மூலாதாரங்கள் எவையாக காணப்படுகின்றன என்பதைத்தான் மிக முதன்மையாக அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இவற்றின் அடிப்படையில் வரலாறு என்றால் என்ன என்பதனை நாங்கள் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே வரலாறு என்பது மனித காலத்தினுடைய அல்லது மனிதனுடைய செயற்பாடுகளை மையமாக கொண்ட ஒரு கல்வி நெறியன்றி நாம் சுருக்கமாக குறிப்பிடலாம். ஏனென்றால் மனிதர்கள் தங்களுடைய காலத்தில் வாழ்ந்த விடயங்களை, அதாவது இறந்த காலத்தில் அவர்களினால் மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகளை முழுமையாக நாங்கள் அறிந்து கொள்வதன் மூலம் இறந்த காலத்தின் அடிப்படையில் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் கட்டியமைக்கின்ற ஒரு கல்வி நெறியாகத்தான் இந்த வரலாறு சிறப்பாக காணப்படுகின்றது. ஆகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மானிடனுக்கும் மிகவும் ஒரு முதன்மையான ஒரு கற்கை நெறியாக இந்த வரலாறு என்பது உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இந்த வரலாறை கற்பதற்கான மூலாதாரங்களாக நாங்கள் பார்க்கின்ற போது அடிப்படையில் மூலாதாரங்களை இரண்டு வகையாக நாங்கள் பிரிக்கலாம். அதில் முதலாவது வகையான மூலாதாரமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இலக்கிய மூலாதாரங்கள். ஆகவே முதலாவது மூலாதாரமாக சுட்டிக்காட்டப்படுவது இலக்கிய மூலாதாரங்கள். இந்த இலக்கிய மூலாதாரங்கள் மிகவும் முதன்மை வாய்ந்த அழகாக காணப்படுகின்றன. இலக்கிய மூலாதாரம். இரண்டாவது மூலாதாரமாக பார்க்கப்படுகின்ற போது தொல்பொருள் மூலாதாரங்கள். தொல்பொருள் மூலாதாரங்கள். ஆகவே இந்த இலக்கிய மூலாதாரத்தை நாங்கள் முதலாவதை நோக்குகின்ற போது, இலக்கியம் என்பது அறிக்கைகளாக அல்லது நூலுருவலாக அமைக்கப்பட்டவையைத்தான் நாங்கள் இலக்கிய மூலாதாரம் என்று குறிப்பிடுகின்றோம். ஆகவே இந்த இலக்கிய மூலாதாரங்கள் இலங்கையை பொறுத்தவரையில் பல்வேறுபட்ட இலக்கிய மூலாதாரங்களாக வகைப்படுத்தக்கூடியதாக அமைகின்றது. இலங்கையில் கிபி 4 உருவாக்கப்பட்ட இலக்கிய மூலாதாரமாக நாங்கள் தீப வம்சத்தை குறிப்பிடுகின்றோம். இந்த தீப வம்சமானது இலங்கையினுடைய முதன்மையான ஒரு இலக்கிய மூலாதாரமாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. ஏனென்றால் பௌத்த சமயம் இலங்கைக்கு வருகை தந்ததன் அடிப்படையில் இலங்கையில் உருவாக்கப்பட்ட பல்வேறுபட்ட நிகழ்வுகள், அதாவது மகாசேனனுடைய ஆட்சியினுடைய முடிவு வரையான பல்வேறுபட்ட அரசியல், அது மட்டுமன்றி பௌத்தத்தினுடைய முதன்மையான அம்சங்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு இலக்கிய மூலாதாரமாகத்தான் நாங்கள் தீப வம்சத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே மாணவர்கள் தீப வம்சத்தின் இயல்புகள் பற்றி எழுதுகின்ற பொழுது மிகவும் முதன்மையாக குறிப்பிட வேண்டிய விடயம், இலங்கையினுடைய முதன்மையான, அதாவது 2000 முற்பட்ட காலத்தின் பெருமையை சிறப்பாக எடுத்து காட்டுகின்ற இலக்கிய மூலாதாரமாகத்தான் நாங்கள் இந்த தீப வம்சத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த தீப வம்சத்தின் அடிப்படையில் இருந்தே மகாவம்சம் என்ற இலக்கியமானது தோற்றம் பெற்றிருக்கின்றது. இந்த மகாவம்சம் எவ்வாறு தோற்றம் பெற்றிருக்கின்றது என்று நாங்கள் நோக்குகின்ற போது, மகாவிகாரையில் வாழ்ந்த மகாநாம தேரர் என்பவரால் தான் இந்த இலக்கியம் எழுதப்பட்டது. மாணவர்களுக்கு கட்டாயம் தெரிய வேண்டிய ஒரு விடயம், இலக்கிய மூலாதாரங்கள் எழுதப்படுகின்ற பொழுது ஆரம்ப காலத்தில் சமய அறிஞர்கள் அங்கே தொடர்புபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக துறவிகள் மிகவும் முதன்மையானவர்களாக காணப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த துறவிகள் தங்களுக்குள் மட்டும் கல்வியை வைத்திராது பிரிவினா நிலையங்களை உருவாக்கி அவற்றின் அடிப்படையில் இலங்கையினுடைய தனித்துவமான சிறப்புகளை, பௌத்தத்தினுடைய முதன்மையான விடயங்களை, பௌத்தம் கொண்டிருக்கின்ற தார்மீகமான ஒழுக்க நெறிகளை தங்களினுடைய நூல்கள் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த திக்ஸந்த செனவிய பிரிவினா என்ற, அதாவது விகாரை, அதாவது செனவிய பிரிவினா என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்தில் வாழ்ந்த மகாநாம தேரர் என்பவரால் எழுதப்பட்ட இலக்கியம்தான் மகாவம்சமாகும். ஆகவே மகாவம்சத்தின் சிறப்புகளையும் கட்டாயமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது அடிப்படையாகும். ஏனெனில் மகாவம்சமானது இலங்கையினுடைய இரண்டாவது இலக்கிய மூலாதாரமாக சுட்டிக்காட்டப்படுகின்ற அதே நிலையில் தீவம்சத்தில் காணப்படுகின்ற குறைபாடுகளை நீக்கி சிறந்த வகையில் சமய கலாச்சார லௌகிக விடயங்களை, லௌகிகம் என்று சொல்லப்படுகின்ற போது இயற்கையினுடைய அனைத்து விடயங்களையும்,
சமூக பொருளாதார வாழ்வியல் விடயங்கள் அனைத்தையும் எடுத்துக்காட்டுகின்ற ஒரு இலக்கியமாகத்தான் இந்த மகாவம்சம் காணப்படுகின்றது. ஆகவே இலங்கையினுடைய முதன்மையான இலக்கியங்களில் நாங்கள் தீபவம்சத்தையும் மகாவம்சத்தையும் உள்ளடக்க வேண்டியிருக்கின்றது. ஆகவே இந்த தீபவம்சமும் மகாவம்சமும் இலங்கை வரலாற்றில் எழுதப்படுவதற்கு மூலாதாரமாக கல்வெட்டுக்கள் ஆதாரமாக இருந்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, பல்வேறுபட்ட அட்டகதா நூல்களும் காரணமாக இருந்திருக்கின்றன. அவற்றில் குறிப்பிடப்படுகின்ற அட்டகதா நூல்களாக மிகவும் முதன்மையானது உத்தர வினய அட்டகதா, செலகினி அட்டகதா போன்றவைகள் மிகவும் முதன்மையான அட்டகதா நூல்களாக எடுத்துக்காட்டப்படுகின்றன. அது மட்டுமன்றி இந்த இலக்கிய மூலாதாரங்கள் வரலாற்றிற்கு என்ன நன்மையை கொடுக்கின்றன என்று நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இலக்கிய மூலாதாரத்தை நாங்கள் கற்கின்ற பொழுது வரலாற்றிற்கு அதனால் என்ன நன்மை கிடைக்கின்றது என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒரு காலத்தினுடைய வரையறைகளை ஒரு ஒழுங்கின் அடிப்படையில், சிறப்பான சிந்தனையின் அடிப்படையில், தர்க்கரீதியான முறையில் எடுத்துக்காட்டுகின்ற மூலாதாரமாகத்தான் இந்த இலக்கிய மூலாதாரங்கள் காணப்படுகின்றன. அதே போன்று இந்த இலக்கிய மூலாதாரங்கள் ஒரு நூலில் கூறப்பட்ட விடயம் இன்னொரு நூலில் கூறப்படுகின்ற போது சிறந்த தனித்துவம் கொண்ட இலக்கிய மூலாதாரங்களாக அவை அமைந்து காணப்படுகின்றன. அதே போன்று காலத்தை ஒழுங்குபடுத்தி அங்கே நடைபெற்ற சம்பவங்களை, அதிலும் குறிப்பாக அரசியல், சமூக, கலை, கலாச்சார விடயங்கள் அனைத்தையும் சிறப்பாக எடுத்துக்காட்டுகின்ற இலக்கியங்களாக இவை காணப்படுவதனால் வரலாற்றுக்கு இவற்றின் மூலமாக பல நன்மைகள் கிடைக்கப்படுகின்றது. அது மட்டுமின்றி ஏற்கனவே கூறப்பட்டது போன்று வெளிநாட்டவர்களும் இலங்கைக்கு வருக தந்திருக்கின்றார்கள். இலங்கையை பற்றி வெளிநாட்டவர்களும் தாங்கள் வாழ்ந்த காலத்தினுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவற்றின் அடிப்படையில் நாங்கள் சீன இலக்கியங்களாக நாங்கள் நோக்குகின்ற போது, அல்லது சீனாவினுடைய தேச சஞ்சாரிகளினால் இலங்கை பற்றி எழுதப்பட்ட இலக்கியங்களில் மிகவும் முதன்மையானதாக பாகியம் தேரருடைய தேச சஞ்சார அறிக்கை மிகவும் முதன்மையானது. அதே போன்று கியூங் சாங்கினுடைய அறிக்கைகளும் இங்கே இலங்கை வரலாறு பற்றி சிறப்பாக எடுத்து காட்டுகின்றது. ஆகவே இலங்கையுடைய வரலாற்றை சீன தேச சஞ்சாரிகள், சீன தேச சஞ்சாரிகள், தேச சஞ்சாரி என்ற விடயம் உங்களுக்கு புது விடயமாக இருக்கலாம். தேச சஞ்சாரி என்று சொல்லப்படுபவர்கள் தேசம் விட்டு தேசத்தை, தங்களினுடைய நாட்டை விட்டு பிற நாடுகளுக்கு சென்று பௌத்த சமயத்தினுடைய மேன்மைகள் எவ்வாறு இருக்கின்றன என்பது பற்றி ஆய்வு செய்தவர்கள் தான் இந்த தேச சஞ்சாரிகள். ஆகவே இந்த தேச சஞ்சாரிகள் அடிப்படையில் சீனாவில் வாழ்ந்த தேச சஞ்சாரிகளாக சுட்டிக்காட்டப்படுகின்ற கியூங் சாங்கினுடைய அறிக்கைகளிலும், அதே போன்று பாகியனுடைய அறிக்கைகளிலும் சிறப்பான விடயங்கள் இலங்கை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அரேபியாவிலிருந்து வருகை தந்த இபின் பதூதா என்பவருடைய தேச சஞ்சார அறிக்கைகளும் இங்கே மிகவும் முதன்மையான விடயங்களை இலங்கை பற்றி எடுத்து காட்டுகின்றன. ஆகவே இலங்கை பற்றி கூறுகின்ற சிறப்பான விடயங்களில் மேலும் வெளிநாட்டவர்கள் என்று சொல்லப்படுகின்ற வகையில் ஆங்கிலேய நாட்டைச் சேர்ந்த ரோபர்ட் நாக்ஸ் என்பவர் மிகவும் முதன்மையான விடயங்களை எடுத்து காட்டியிருக்கின்றார். அதாவது இரண்டாம் ராஜசிங்க மன்னனுடைய காலத்தில் ரோபர்ட் நாக்ஸ் என்பவர் இலங்கைக்கு வருகை தந்த போது இலங்கையில் காணப்பட்ட அரசியல் சமூக நிலைகள் பற்றி தன்னுடைய இலங்கை பற்றிய வரலாறு, அதாவது ரோபர்ட் நாக்ஸின் இலங்கை பற்றிய வரலாறு என்ற நூலில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல அரிஸ்டோட்டிலும் இலங்கைக்கு வராத நிலையிலும் இலங்கை பற்றி தன்னுடைய கிரேக்க நாட்டில் இலங்கையுடைய சிறப்புகளையும் அதனுடைய அமைவிடத்தையும் சிறப்பாக எடுத்துக்காட்டியிருப்பது டி முண்டோ என்று சொல்லப்படுகின்ற இலக்கியத்தின் மூலமாகும். ஆகவே இந்த அரிஸ்டோட்டில் ஒரு தத்துவவாதியாக அவருடைய துறைகள் பலவாக காணப்படுகின்றன. அவர் அரசியலில் முதன்மை பெற்றவர், அதே போல வரலாறு என்ற துறையில் முதன்மை பெற்றவர், அதே போல மெய்யியல், அளவியல், விஞ்ஞானம் போன்ற பல்வேறுபட்ட துறைகளில் முதன்மை பெற்றவர் ஆவார். அவர் டி முண்டோ என்ற நூலில் எங்களுடைய இலங்கை பற்றிய வரலாறு, இலங்கையில் காணப்பட்ட ஆரம்பகால வர்த்தக முறைகள், இலங்கையில் காணப்பட்ட சிறந்த முதன்மையாக காணப்படுகின்ற நாட்டினுடைய தனித்துவங்கள் அனைத்தையும் எடுத்து காட்டியிருப்பது ஒரு சிறப்பான விடயமாகும். அதே போல மெகஸ்தனிஸ் என்பவரும் தன்னுடைய நூலில், இவரும் ஒரு கிரேக்க காலத்தைச் சேர்ந்த ஒரு நூலாசிரியர், இவரும் தன்னுடைய நூலில் மிகவும் முதன்மையான தன்மையாக இலங்கை பற்றிய வரலாற்றை எடுத்து காட்டியிருக்கின்றார். அதே போன்று பிலிப் பல்டியஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒல்லாந்த எழுத்தாளர் இலங்கை பற்றி தன்னுடைய நூலில் சுட்டி காட்டியிருக்கின்றார். அதே போன்று போத்துக்கேய காலத்தில் வாழ்ந்த, அதாவது போத்துக்கேய நாட்டவராக காணப்பட்ட ரிபைரோ என்பவரும் இலங்கை வரலாறு என்ற நூலில், அதாவது ரிபைரோவின் இலங்கை வரலாறு என்ற நூலில் சிறப்பாக எடுத்து காட்டியிருக்கின்றார். அதே போல
ரோம நாட்டைச் சேர்ந்த சிறந்த சிந்தனையாளர்களாக காணப்பட்ட தொலமீனுடைய குறிப்புகளின் அடிப்படையிலும், அவருடைய பூகோள சாஸ்திர பிரவேசம் என்ற நூலின் அடிப்படையிலும், அதே போன்று பிளினியினுடைய நேச்சுரல் ஆஃப் ஹிஸ்டோரியா என்று சொல்லப்படுகின்ற நூலின் அடிப்படையிலும் இலங்கை பற்றிய வரலாறு சிறப்பாக எடுத்துக்காட்டப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த இலக்கிய மூலாதாரங்கள், அதாவது இலங்கையை பற்றி உள்நாட்டவர்களும் எழுதியிருக்கின்றார்கள், அதே போன்று வெளிநாட்டவர்களும் எழுதியிருக்கின்றார்கள். இப்போ இவ்வாறான நூற்பட்டியலை நாங்கள் பார்க்கின்ற போது, இலக்கிய மூலாதாரங்கள் இலங்கை பற்றிய வரலாறை எவ்வாறு சுட்டிக்காட்டப்படுகின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நிலையில் இலங்கையினுடைய அனுராதபுர காலத்தில் இருந்து இலங்கையினுடைய கோட்டை காலம் வரையான காலப்பகுதிகள் ஒவ்வொன்றிலும், அதாவது இலங்கையினுடைய முதலாம் நகரமயமாக்கல் மற்றும் இரண்டாம் நகரமயமாக்கல் காலத்தின் போது பல்வேறுபட்ட வளர்ச்சிகள் அனைத்தையும் சிறப்பாக எடுத்துக்காட்டுகின்ற ஒரு நூல் தொகுப்பாக நாங்கள் இலங்கையினுடைய வரலாறை சிறப்பாக காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இலங்கையினுடைய சிறந்த தனித்துவங்கள் கட்டாயமாக மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே அது மட்டுமல்ல, இலங்கையில் பல்வேறுபட்ட நூல்கள் காணப்பட்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக இலங்கை பற்றி கூறப்படுகின்ற தூது இலக்கியங்கள், அதே போல புகழ் இலக்கியங்கள், அதே போல போர்க்காவியங்கள் போன்றவைகளும் இலங்கையினுடைய தனித்துவத்தை எடுத்து காட்டியிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக திசர சந்தேசைய, செலகினி சந்தேசைய போன்ற சந்தேசைய என்று சொல்லப்படுகின்ற நூல்கள், அதே போன்று பெறகும்ப சிரித்த என்று சொல்லப்படுகின்ற நூல்கள், அதாவது தூது காவியங்கள், அதே போன்று சட்டென என கூறப்படுகின்ற போர்க்காவியங்கள், அதிலும் குறிப்பாக இங்கிலீசு சட்டென மிகவும் முதன்மையானது. இவ்வாறான இலக்கிய மூலாதாரங்களை அடிப்படையாக கொண்டு இலங்கையின் வரலாறு சிறப்பாக இலக்கிய மூலாதாரத்தின் மூலம் கட்டியமைக்கப்படுகின்றது. அதே போன்று இலங்கையினுடைய சிறந்த தனித்துவத்தன்மையில் நாங்கள் கல்வெட்டுக்களை, அதிலும் குறிப்பாக எங்களால் சுட்டிக்காட்டப்படுகின்ற தொல்பொருள் மூலாதாரங்களை நாங்கள் எடுத்து காட்டலாம். ஆகவே இந்த தொல்பொருள் மூலாதாரங்கள் என்று சொல்லப்படுகின்ற போது எங்களுடைய முன்னோர்களால் பயன்படுத்தப்பட்டவை இன்று அகழ்வுகளின் மூலம் கிடைக்கப்பெற்ற அல்லது ஆய்வுகளின் மூலம் கிடைக்கப்பெற்ற சான்று ஆதாரங்களாகத்தான் இந்த தொல்பொருள் மூலாதாரங்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இந்த தொல்பொருள் மூலாதாரங்கள் இலங்கை வரலாற்றில் பல்வேறுபட்ட வகைகளாக சுட்டிக்காட்டப்படலாம். அதிலும் குறிப்பாக கல்வெட்டுக்கள், நாணயங்கள், சிதைவுகள் போன்ற பல்வேறுபட்ட வகைப்பாட்டிற்குள் இந்த தொல்பொருள் மூலாதாரங்களை நாங்கள் இணைத்து கொண்டு செல்லலாம். ஆகவே இவ்வாறு காணப்படுகின்ற இந்த தொல்பொருள் மூலாதாரங்களில் அடிப்படையாக இலங்கை வரலாற்றை கட்டி அமைப்பதற்கு அடிப்படையாக கல்வெட்டுக்கள் மூலாதாரமாக இருக்கின்றன. அன்றைய காலகட்டத்தில் ஒரு சம்பவம் நிகழ்ந்துவிட்டால் அன்றைய அரசர்களினுடைய தனித்துவமான சேவையின் அடிப்படையில் ஒவ்வொரு இடங்களிலும் கல்வெட்டுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. கல்வெட்டுக்கள் என்றால் நீங்கள் விளங்க வேண்டும், கற்களை செப்பனாக சீவி அதில் அவர்கள் உரிய சான்று ஆதாரங்களை அதில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அது குகைகள் பற்றிய விடயங்களாக இருக்கலாம், நீர்ப்பாசன முறைகள் பற்றிய தனித்துவமாக இருக்கலாம், சமய கலாச்சாரங்களாக இருக்கலாம், அல்லது விகாரைகளுக்கு வழங்கப்பட்ட தானங்களாக இருக்கலாம். இப்படி பல்வேறுபட்ட விடயங்களை சிறந்த முறையில் எடுத்து காட்டுகின்ற ஒரு மூலாதாரமாகத்தான் நாங்கள் இந்த கல்வெட்டுக்களின் மூலாதாரத்தை பார்க்கின்றோம். ஆகவே இந்த கல்வெட்டு மூலாதாரங்கள் மேலும் சிறந்த முறையில் எடுத்து காட்டுகின்ற பொழுது அவற்றினுடைய சிறப்புகள் இலங்கையினுடைய வரலாற்றை மீண்டும் தனித்துவமான தன்மையில் கொண்டு செல்லுகின்றது. அதிலும் குறிப்பாக இலங்கை வரலாற்றில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது குகை கல்வெட்டு மிகவும் முதன்மையானது, அதே போன்று குன்று கல்வெட்டு மிகவும் முதன்மையானது, அதே போன்று துணைய தூண் கல்வெட்டு மிகவும் முதன்மையானது, அதே போன்று சுவர் கல்வெட்டு, இருக்கை கல்வெட்டு என நாங்கள் கல்வெட்டுக்களை வகைப்படுத்தலாம். அதிலும் குறிப்பாக நாம் குகை கல்வெட்டுக்கள் யாவை என்று பார்க்கின்ற பொழுது அன்றைய காலகட்டத்தில் குகைகள் காணப்பட்டிருக்கின்றன. அந்த குகைகள் தானமாக வழங்கப்பட்டிருக்கின்றன, அதாவது துறவிகளுக்கு தானமாக வழங்கப்பட்டவைதான் அந்த குகைகளாக காணப்பட்டிருக்கின்றன. ஆகவே அந்த குகைகளில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த குகைகளில் அந்த கல்வெட்டுக்களின் சிறப்புகள் முதன்மையாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக அந்த குகை கல்வெட்டை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த கற்பீலிகள், குகைகள் ஒன்று குகை ஒன்று காணப்படும். அந்த குகைக்கு பக்கத்தில் கற்பீலிகள் உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த கற்பீலிகளுக்கு அருகில் இந்த கல்வெட்டுக்கள் எழுதப்பட்டிருக்கும். அதாவது பிரகிருதம் என்று சொல்லப்படுகின்ற மொழியில் அல்லது பிராமிய மொழியில் இந்த எழுத்து வடிவங்களில் சிறப்பாக எழுதப்பட்டிருக்கும். அவ்வாறு அவை எழுதப்பட்டிருக்கின்ற போது அவற்றின் அடிப்படையில் சிறந்த வகையில் அவை தானமாக கொடுக்கப்பட்ட நிலைகள், அவற்றினுடைய பயன்பாட்டு வடிவங்கள் என்பவை இந்த குகைகள் வெட்டில் சிறப்பு முறைகளாக காணப்படுகின்றன.
அதை போன்று தூண்கல்வட்டை பார்க்கின்ற பொழுது கருங்கல் தூண்கள் செப்பனாக உருவாக்கப்பட்டு அவற்றில் எழுதப்பட்ட வடிவங்கள் சிறப்பு முறைகளாக அதாவது எடுத்துக்காட்டப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக பதுளை தூண்கள் வெட்டை நாங்கள் குறிப்பிட்டு காட்டலாம். ஏன் நாங்கள் பதுளை தூண்கள்வெட்டை நாங்கள் பார்க்கின்றோம் என்றால் அந்த பதுளை தூண்கள் வெட்டில் சிறப்பாக கூறப்படுகின்ற விளையம் வர்த்தக சட்டங்களின் சிறப்புகளாக நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று இருக்கை கல்வெட்டை பார்க்கலாம். உதாரணமாக நீங்கள் இருக்கையை பார்க்கின்ற பொழுது புத்த பெருமான் வாழுகின்ற இடங்கள் மிகவும் முதன்மையானவை. அந்த புத்த பெருமான் வாழுகின்ற பொழுது அவர் நிற்கின்ற அந்த இருக்கைகள் மலர் ஆசனங்களாக காணப்படுகின்றன. ஆகவே அந்த மலர் ஆசனங்களின் கீழ்த்தான் அங்கே இருக்கை கல்வெட்டானது சிறந்த முறையில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று சுவர்கள் கற்பலகைகளாக சுவர்கள் உருவாக்கப்பட்டு அந்த சுவர்களில் கற்பலைகள் வடிவமைக்கப்பட்டு அவற்றிலும் சில விடயங்கள் அதாவது தானம் செய்யப்பட்ட விடயங்கள் அது மட்டுமல்ல குருமார்கள் வாழ்ந்த விடயங்கள் வர்த்தகத்தின் சிறப்புகள் போன்றவையும் பிராமிய மொழிகளில் சிறப்பாக எழுதப்பட்டிருக்கின்றன. ஆகவே இவ்வாறு இந்த கல்வெட்டுக்கள் மூலமாக வரலாற்றுக்கு பல நன்மைகள் கிடைப்பதோடு அது மட்டுமின்றி இலங்கையினுடைய மூலாதார எழுத்து மூலாதாரங்கள் சிறந்த முறையில் வழிநடத்தி செல்வதற்கு இந்த கல்வெட்டுக்கள் முதன்மையாக இருக்கின்றன. ஆகவே கல்வெட்டுக்களில் மட்டும்தான் இந்த விடயங்கள் எழுதப்பட்டிருக்குமா என்ற கேள்வி மாணவர்கள் மனதில் எழலாம். இல்லை, ஏன் என்று சொன்னால் பல்வேறுபட்ட ஆவணங்களில் அன்றைய காலகட்டத்தினுடைய சிந்தனையாளர்கள் மக்களுக்கு ஏதோ அடுத்த காலகட்டத்துக்கு சென்றடைய வேண்டும் என்ற தாற்பயத்தின் அடிப்படையில் அவர்கள் சிறந்த முறையிலே தங்களினுடைய கலைகளை பயன்படுத்தி அனைத்து குறிப்புகளையும் மூலாதார வடிவங்களில் எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். அவற்றின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் செப்பு தகடுகளில் எழுதியிருக்கின்றார்கள். உதாரணமாக நீங்கள் பனாக்கடுவ செப்பேட்டை நாங்கள் பார்க்கலாம். முதலாம் விஜயபாகு மன்னனுடைய பனாக்கடுவ செப்பேடானது இலங்கை வரலாற்றிலே மிகவும் முதன்மையானது. முதலாம் விஜயபாகு யார் என்பது உங்களுடைய மனதிலே எழுகின்ற கேள்வியாக இருக்கும். முதலாம் விஜயபாகு தான் இலங்கையினை சோழருடைய ஆட்சியிலிருந்து அதாவது ராஜேந்திர சோழனுடைய ஆட்சியிலிருந்து 77 ஆண்டுகள் ஆட்சி செய்த ராஜேந்திர சோழனின் ஆட்சியை விரட்டியடித்த மன்னனாக இந்த முதலாம் விஜயபாகு காணப்படுபவன் இலங்கையை ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்த சிறந்த மன்னனாக எடுத்து காட்டப்படுபவன். அது மட்டுமல்ல இவன் தான் புலந்துறை இராச்சியத்தை உருவாக்கிய மன்னன். ஏன் என்று சொன்னால் கோகண்ண தித்த என்று சொல்லப்படுகின்ற அதிலும் குறிப்பாக எங்களுடைய திருகோணமலை துறைமுகத்தினுடைய பாதுகாப்பை எடுத்து காட்டுவதற்காக பொள்ளர்வை இராச்சியத்தை உருவாக்கி மகாவலி கங்கையினுடைய கரையின் பாதுகாப்பையும் உறுதியோடு எடுத்துக்காட்டி அவற்றின் அடிப்படையில் இலங்கையை ஆட்சி செய்த மன்னன். ஆகவே தனக்கு இளமை காலத்தில் உதவி செய்த மெய்க்காப்பலராக காணப்பட்ட சித்தாறு நம்பி புத்தநாயக்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த சிறந்த தலைவனுடைய தன்னுடைய பாதுகாவலனுடைய தனக்கு பாதுகாப்பினை அளித்து தன்னுடைய குடும்பத்திற்கும் தனக்கும் உயிர்ப்பிச்சை அளித்த அந்த மகானினுடைய பெருமையை அந்த பெனாக்கடுவ செப்பேட்டில் எழுதியிருக்கின்றான். ஆகவே அந்த பெனாக்கடுவ செப்பேடானது இலங்கை வரலாற்றில் சிறந்த ஒரு தார்மீகத்தை எடுத்து காட்டுகின்ற ஒரு ஆவணமாக காணப்படுகின்றது. அது மட்டுமின்றி இலங்கையில் காணப்பட்ட வெள்ளிபுர பொற்றாசனத்தை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இது வசவமன்னனுடைய சிறந்த தனித்துவமான ஒரு செப்பாசனமாக காணப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக நாகதீபத்தினுடைய வரலாறு அதிலும் எங்களுடைய வடபகுதி யாழ்ப்பாணத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் அனைத்தும் அங்கே எடுத்து காட்டப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல துலாபார கொடையினுடைய சிறப்புகள் அனைத்தும் அங்கே எடுத்து காட்டப்பட்டிருப்பது அவற்றின் சிறப்பாகும். அதே போன்று மூன்றாவதாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இவ்வாறு பல்வேறுபட்ட ஆவணங்கள் இலங்கை வரலாற்றை எடுத்து காட்டுகின்ற தொல்பொருள் மூலாதாரங்களாக காணப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக மூன்றாவது விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பொன் தகடுகள் மட்டுமல்ல செப்பு ஆசனங்கள் மட்டுமல்ல கல்வெட்டுக்கள் மட்டுமல்ல அதாவது இலங்கையினுடைய தனித்துவத்தின் சிறப்புகளை எடுத்து காட்டுகின்ற மரத்தளபாடங்கள் போன்றவற்றிலும் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். உதாரணமாக எம்பக்க தேவாலயத்தை நீங்கள் பார்க்கலாம். கம்பளை ராஜ்யத்தினுடைய சிறப்பை எடுத்து காட்டுகின்ற ஒரு தேவாலயமாக அது காணப்படுகின்றது. ஆகவே அவற்றிலும் அங்கே சிற்ப செதுக்கல் வேலைப்பாடுகளுடன் அங்கே மரத்திலும் கிருக்கல் கவிதைகள் அங்கே எழுதப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல சுவர்களிலும் கிருக்கல் வடிவங்களில் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். இவையிட்டை நாங்கள் உற்று நோக்கி பார்த்தால் இலங்கையினுடைய வரலாறு சிறந்த முறையிலே இலக்கிய மூலாதாரம் மட்டுமின்றி தொல்பொருள் மூலாதாரத்தின் அடிப்படையிலும் சிறந்த முறையில் எடுத்து காட்டுகின்ற ஒரு தனித்துவம் பெற்றதாக அமைந்து காணப்படுவது இலங்கைக்கு பெருமை வாய்ந்த ஒரு விடயமாகும். அதே போன்று தொல்பொருள் மூலாதாரங்களில் நாங்கள் நாணயங்களை சிறப்பாக பார்க்க வேண்டும். ஆகவே இந்த நாணயங்கள் இலங்கை வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக காணப்படுகின்றன. இன்று நாங்கள் ரூபா என்று அழைக்கப்படுகின்ற எங்களுடைய பெருமதி மிக்க நாணயமானது இலங்கையின் நாணயம் சிறப்பாக காணப்படுகின்றது. ஆகவே இலங்கை வரலாற்றில் நாணயங்களை அவர்கள் பயன்படுத்துகின்ற பொழுது
இலங்கையிலும் உள்நாட்டவர்கள் தங்களுடைய வர்த்தக தொடர்புகளை எடுத்து காட்டுவதற்காக பணப்புழக்க முறையினை உருவாக்கி இருக்கின்றார்கள். அது மட்டுமின்றி வெளிநாட்டவர்களும் இலங்கைக்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய நாணயங்களும் அகழ்வுகளின் மூலம் தொல்பொருள் ஆய்வுகளின் மூலம் எங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றது. ஆரம்ப காலத்தில் இலங்கையில் காணப்பட்ட நாணயங்களை ககபன என்று நாங்கள் அழைக்கலாம். ஆகவே அக புராண தரண என்று சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட பெயர்கள் இலங்கை வரலாற்றில் சிறந்த தொல்பொருள் மூலாதாரத்தின் நாணய எச்சங்களாக காணப்படுகின்றன. இலங்கையில் காணப்பட்ட அக என்ற சிறந்த பொன் நாணயமானது இலங்கையின் வரலாற்றை சிறப்பாக எடுத்து காட்டுகின்றது. அதே போன்று தம்பமச என்று கூறப்படுகின்ற செப்பு நாணயமும் இலங்கை வரலாற்றை சிறப்பாக எடுத்து காட்டுகின்றது. ஆகவே இலங்கை வரலாற்றை எடுத்து காட்டுகின்ற சிறந்த நாணயங்கள் இலங்கையினுடைய வர்த்தக சிறப்பு எடுத்து காட்டுகின்றன. இலங்கை அன்றைய காலகட்டத்தில் இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட வர்த்தகங்கள் அது மட்டுமின்றி இறக்குமதி செய்யப்பட்ட வர்த்தகங்கள் போன்றவைகளுக்கும் சிறந்த முறையிலே இலங்கையில் இந்த நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆகவேதான் இலங்கையில் காணப்படுகின்ற அச்சு அதாவது நாணய அச்சுக்களை மையமாக கொண்டு உருவாக்குகின்ற நாணயத்தை அச்சிடுகின்ற உத்தியோகத்தகர் ரூப அதக என்று அழைக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே நாங்கள் இலங்கையுடைய அரச கருவி அதாவது அரச கருவி என்று சொல்லப்படுகின்ற போது இலங்கையுடைய மத்திய நிர்வாகம் சிறப்பாக இயங்குவதற்கு அடிப்படையாக இருப்பது அரச கருவியாகும். அந்த அரச கருவியினுடைய ஒரு அங்கமாக ரூப அதக என்று சொல்லப்படுகின்ற நாணயத்தை அச்சிடுகின்ற உத்தியோகத்தரும் அங்கே காணப்பட்டிருக்கின்றார். ஆகவே இந்த நாணயத்தினுடைய சிறப்புகளை நாங்கள் பார்க்கின்ற போது மேலும் இந்த நாணயங்கள் அனைத்தும் பொன் நாணயங்களாக காணப்பட்டிருக்கின்றன. அதே போன்று செப்பு நாணயங்களாக காணப்பட்டிருக்கின்றன. அவற்றில் அச்சு பிரதிப்பட்ட அந்த உருவங்களை நாங்கள் பார்க்க வேண்டியது சிறப்பாகும். உதாரணமாக லக்ஷ்மியுடைய உருவம் முக்கியமாக காணப்படுகின்றது, ஞானனுடைய உருவம் காணப்படுகின்றது, சுவஸ்திகாவின் உருவம் சிறப்பாக காணப்படுகின்றது. இப்படி பல்வேறுபட்ட உருவங்கள் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்ற போது நாணயத்தினுடைய சிறப்பு இலங்கையினுடைய செழிப்பை சிறப்பாக எடுத்து காட்டுவதற்கு மேலும் முதன்மையானதாக காணப்படுகின்றது. இவற்றின் அடிப்படையில் இலங்கையின் வரலாற்றை நாங்கள் சிறப்பாக கற்பதற்கு இந்த நாணயங்கள் முதன்மையாக காணப்படுகின்றன. வெளிநாட்டு நாணயங்களை பார்க்கின்ற போது சீனா, உரோம், அதே போன்று அரேபிய நாடுகள், அதே போன்று ஒல்லாந்து, போத்துக்கல் போன்ற பல்வேறுபட்ட நாடுகளிலிருந்து இலங்கைக்கு நாணயத்தினுடைய வருமானங்கள் இலங்கைக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றன. ஆகவே அந்த சிறந்த நாணயங்களாக நாங்கள் வெளிநாட்டு நாணயங்களையும் நாங்கள் பார்க்கலாம். உதாரணமாக விஓசி என்று சொல்லப்படுகின்ற உள்ளாந்த நாணயமானது இலங்கையின் வரலாற்றை சிறப்பாக எடுத்து காட்டுகின்ற ஒரு நாணயமாகும். அதே போன்று இலங்கையினுடைய சிறந்த நாணயத்தின்களில் அவற்றினுடைய இலச்சினை சிறப்புகளும் இலங்கையினுடைய பெருமதியை எமக்கு எடுத்து காட்டுகின்றன. வெளிநாட்டு கம்பெனிகளாக வரப்பட்ட 500 மிகவும் முதன்மையான கம்பெனியாகும். அதே போல நானா தேசியர், வெலஞ்சியர் போன்ற கம்பெனிகளும் சிறந்த வகை கம்பெனிகளாக இலங்கையில் காணப்பட்டிருக்கின்றன. இவற்றின் அடிப்படையில் இலங்கையினுடைய நாணய வரலாறு இலங்கையினுடைய தொல்பொருள் மூலாதாரத்திற்கு சிறந்த ஒரு வரலாற்று மூலாதாரமாக காணப்படுகின்றன. அதே போன்று மாணவர்கள் கட்டாயமாக நீங்கள் பார்க்க வேண்டிய இரண்டாவது விடயமாக நாங்கள் பார்க்க வேண்டும் சிறந்த முறையில் எடுத்து காட்டப்படுகின்ற இந்த சிதைவுகள். சிதைவுகள் மிகவும் முதன்மையானவை. ஏனென்று சொன்னால் இந்த சிதைவுகளை நாங்கள் கற்பதன் மூலம் இலங்கையின் வரலாற்றை சிறப்பாக நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதாவது எங்களுடைய முன்னோர்களினாலே உருவாக்கப்பட்டவை இன்று எஞ்சி இருப்பவை, அதாவது இயற்கையின் காரணமாக அவை அழிக்கப்பட்டு இன்று சிறந்த முறையில் எஞ்சி இருக்கின்றவற்றைத்தான் நாங்கள் சிதைவுகள் என்று குறிப்பிடுகின்றோம். ஆகவே இந்த சிதைவுகள் வரலாற்று சிதைவுகள் மண்ணில் சிலர்கள் புதையுண்டு காணப்படுகின்றன, சில குன்றுகளாக காணப்படுகின்றன, சில விகாரைகள் எச்சங்களாக காணப்படுகின்றன, சில அரண்மனையினுடைய வடிவங்களாக காணப்படுகின்றன. இவை அனைத்தையும் நாங்கள் சிறப்பாக நோக்குகின்ற பொழுது இலங்கை வரலாறு சிறந்த முறையில் எடுத்து காட்டப்படுவது இலங்கையினுடைய முதன்மையான விடயமாக நாங்கள் எடுத்து காட்டலாம். இவை மிகவும் முதன்மையான விஷயம். ஆகவே இலங்கையினுடைய கிபி 500 உருவாக்கப்பட்ட முதலாம் காசியப்பமன்னனுடைய இன்று மசைக்க முடியாத ஒரு சிதைவாக சிகிரியா குன்றை நாங்கள் பார்க்கலாம். 200 உயரத்தில் காணப்படுகின்ற அந்த சிகிரியா குன்றானது மிகவும் முதன்மையான தாவரவியல் பூங்காவை மையமாக கொண்டதும், குளங்களை சிகிரிய குளத்தை மையமாக கொண்டதும், அரண்மனையினுடைய சகல வசதிகளை மையமாக கொண்டதும், பளிங்கு சுவர்களை மையமாக கொண்டதும், அது மட்டுமின்றி இலங்கையினுடைய ஆடை அணிகலன்கள் போன்ற அவற்றினுடைய தனித்துவத்தை எடுத்து காட்டுகின்ற ஓவியங்களை அடிப்படையாக கொண்டதும் இலங்கை வரலாற்றினுடைய சிறப்பம்சமாகும். ஆகவே இந்த சிறப்பம்சம் சிறந்த முறையில் உருவாக்கப்படுவதற்கு அடிப்படையாக இருப்பவை இந்த சிகிரியாவினுடைய சிதைவுகள் என்று நாம் குறிப்பிடலாம். இப்போ இவ்வாறு பல்வேறுபட்ட சிதைவுகளை நாங்கள் இலங்கை வரலாற்றை எடுத்து காட்டுவதற்கு நாங்கள் பயன்படுத்தி கொண்டே செல்லலாம். ஆகவே இலங்கை வரலாறு மிகவும் முதன்மையாக எடுத்து காட்டப்படுவதற்கு சிதைவுகள் அடிப்படையானவை. ஆகவே இந்த தொல்பொருள் மூலாதாரங்களின் மூலம் நாங்கள் வரலாற்றினுடைய தனித்துவத்தை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது.
மாணவர்கள் கட்டாயமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய அடுத்த விடயம், இலங்கையினுடைய வரலாற்றில் மிகவும் முதன்மையாக இருப்பவை இந்த வரலாற்றை கற்கின்ற பொழுது எங்களுக்கு என்ன பயன்கள் ஏற்படுகின்றன, அல்லது வரலாற்றை கற்பதனால் எங்களுக்கு ஒரு மாணவனுக்கு அல்லது ஒரு நாட்டினுடைய பிரஜைக்கு என்ன நன்மை கிடைக்கின்றது என்பதை கட்டாயமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை விளங்குவதற்கு முன்னர் ஒரு இலக்கியத்தை நாங்கள் எடுத்து நோக்குகின்ற பொழுது, அந்த இலக்கியத்தை கற்கின்ற பொழுது அந்த இலக்கியத்தை எவ்வாறான இலக்கியத்தை மாணவர்கள் கற்க வேண்டும் என்பதை கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டிய தேவையும் வரலாற்றுக்கு அவசியமாக காணப்படுகின்றது. ஒரு நூலை மாணவர்கள் எடுக்கின்ற பொழுது அந்த நூல் ஆசிரியர் பற்றிய விவரத்தை கட்டாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த நூல் எந்த காலத்துக்குரியது என்பதை கட்டாயமாக விளங்க வேண்டும். அந்த நூல் எவ்வாறு தொகுக்கப்பட்டுள்ளது என்ற விடயத்தை மாணவர்கள் கட்டாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே இவ்வாறான விடயங்கள் அனைத்தையும் மாணவர்கள் விளங்கிக் கொண்டு தங்களுடைய வரலாற்றில் கிடைக்கின்ற நன்மையின் ஊடாக அந்த இலக்கிய மூலாதாரங்களை பயன்படுத்துகின்ற சிறப்பு அங்கே முதன்மையாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. அதே போன்று மாணவர்கள் கட்டாயமாக தெரிய வேண்டிய விஷயம், வரலாற்றை கற்பதன் மூலமாக மாணவர்களுக்கு என்ன நன்மை கிடைக்கின்றது என்பது மிகவும் முதன்மையான விடயமாக எடுத்துக்காட்டப்படுகின்றது. ஆகவே ஒரு வரலாற்றை நாங்கள் ஒரு நாட்டினுடைய பிரஜை, நாங்கள் இலங்கை நாட்டினுடைய பிரஜையாக நாங்கள் காணப்படுகின்றோம். ஒவ்வொரு மாணவர்களும் இலங்கையினுடைய பிரஜையாக காணப்படுகின்றீர்கள். ஆகவே இந்த வரலாற்றை நீங்கள் ஏன் கற்க வேண்டும் என்ற விடயம் மிகவும் முதன்மையான விடயமாகும். ஆகவே மாணவர்கள் தர்க்கரீதியான அறிவினை விருத்தி செய்வதற்கு இந்த இலக்கிய மூலாதாரங்களும் வரலாற்று மூலாதாரங்களும் முதன்மையான விஷயங்களாக சுட்டிக்காட்டப்படுகின்றன. அதே போன்று ஒரு வரலாற்றை நாங்கள் கற்கின்ற பொழுது ஒரு நாட்டினுடைய தேசிய தனித்துவம் பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளலாம். ஒரு நாடு எவ்வாறு ஆட்சிக்கு உட்படுத்தப்பட்டது, எங்களுடைய மன்னர்களினுடைய தொழில்நுட்ப சிறப்புகள் எவ்வாறு காணப்பட்டிருக்கின்றன, அரசியல் ஒழுக்கங்கள் எவ்வாறு காணப்பட்டிருக்கின்றது, சமூக சமய உறவுகள் எவ்வாறு காணப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அது மட்டுமன்றி ஒரு நாட்டினுடைய தலைவன் எவ்வாறு காணப்பட்டிருக்கின்றான், ஒரு நாட்டு தலைவன் எவ்வாறு சமூகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றான். ஏனென்றால் நாங்கள் வரலாற்றை பார்க்கின்ற பொழுது அடிப்படையில் நாங்கள் மகாசேனனை மின்னேரியா தெய்வம் என்று மக்கள் அழைத்திருக்கின்றார்கள். அதே போன்று குபேரனுடைய குபேரனின் செல்வன் என்று அழைத்திருக்கின்றார்கள். முதலாம் நான்காம் காசியப்பனை அவ்வாறு அவர்கள் அழைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமின்றி இலங்கையினுடைய வரலாறை நாங்கள் புரட்டி பார்க்கின்ற பொழுது மேலும் நரேஸ்வர கடவுளாக, அதாவது குட்டக்கண் அபயனை மக்கள் அழைத்திருக்கின்றார்கள். இதை பற்றியெல்லாம் தம்புள்ளையில் காணப்படுகின்ற பாறை கல்வெட்டின் மூலம் நாங்கள் சிறப்பு ஆதாரங்கள் மூலம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே ஒரு நாட்டினுடைய தனித்துவத்தை எடுத்துக்காட்டுவதற்கு இந்த வரலாற்று மூலாதாரங்கள் அடிப்படையாக இருக்கின்றன. ஆகவே இந்த வரலாற்றை கற்பதன் மூலம் மாணவர்களுக்கு தர்க்கரீதியான அறிவுகள், ஒரு நாட்டின் தேசிய தனித்துவம், அது மட்டுமின்றி சமூக உறவுகள், ஒரு நாட்டிலே காணப்படுகின்ற இனங்களுக்கிடையிலான உறவு முறைகள், மதிப்பீடுகள் அனைத்தையும் சிறந்த முறையில் நாங்கள் கற்றுக்கொள்கின்ற பொழுது அங்கே சிறந்த அறிவினை நாங்கள் பெறக்கூடியதாக அமையும். ஆகவே இந்த வரலாற்றை கற்பதன் மூலம் மாணவர்களுக்கு மிகவும் முதன்மையான தனித்துவமான அறிவு கிடைக்கும் என்பதன் அடிப்படையில் தான் ஆண்டு 10 பாடப்பிறப்பில் உங்களுக்கு முழுமையான ஒரு பாடமாக இது உள்ளடக்கப்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்போம் என கூறி விடைபெறுகின்றேன். உங்களுடைய வரலாற்று ஆசிரியர் ஆர். ஆர். ஜனகன்.